பிரபல ஓவியர் ஒருத்தவர் இப்போ கொரோனாவால் உயிரிழந்த சம்பவம் திரையுலகத்தை சேர்ந்தவங்க மத்தியில் மிகப்பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. அவர் யார் அப்படிங்கிற விவரத்தை இந்த வெளியில் பார்க்கலாம். கும்பகோணம் கிட்ட இருக்கக்கூடிய செம்பிய வரம்பில் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் பிரபலமான ஓவியர் இளையராஜா. இவர் கடந்த வாரம் தான் அக்கா மகளோட திருமணத்துக்காக கும்பகோணத்துக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட உடலில் ஜலதோஷம் காய்ச்சல் உள்ளிட்ட தொந்தரவுகள் காணப்பட்ட நிலையில் ஓவியர் இளையராஜா உடல்நலக்குறைவு காரணமாக எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்குது. ஆனால் கொரோனா தொற்றானது நுரையீரல் ஃபுல்லாக பரவி நுரையீரலை முழுமையாக தாக்கியிருக்குது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக ஓவியர் இளையராஜா அப்படிங்கிறவர் உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகத்தை சேர்ந்தவங்க மத்தியிலையும் கலைத்துறையை சேர்ந்தவங்க மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. ஓவியர் இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான படைப்புகளை நம்ம மக்களுக்காக வழங்கியிருக்காரு. இவர் வரைஞ்சிருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாமே அது எல்லாமே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். இந்த நிலையில் அவரோட மறைவுக்கு ஓவிய கலைஞர்கள் அப்புறம் திரையுலக பிரபலங்கள் பல பேர் சமூக வலைதளங்கள் மூலயமா அவங்களோட இரங்கல் செய்தியை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஓவியர் இளையராஜா அவர்களை மறைவை பற்றி இயக்குனரும் நடிகருமாக இருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் ஒரு இரங்கல் செய்தியை அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நண்பன் அன்பு தம்பி ஓவியர் இளையராஜா மறைவு மனதிற்கு அதிர்ச்சியையும் தாளா துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆறுதல் எனக்கே தேவைப்படும் போது அவங்க குடும்பத்தாருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியும் அவரோட வருத்தத்தை ஒரு இரங்கல் செய்தியாக பதிவு பண்ணியிருக்காரு. இவங்க வரிசையில் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட தரப்பில் ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம் தனித்துவம் மிக்க இயல்பான ஓவியங்கள் மூலியமாக நம்மளோட கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய நுட்பமான ஓவியர் திரு இளையராஜா அவரோட மறைவு செய்தி அறிந்து வேதனை அடைஞ்சிருக்கேன். அவரை இழந்து வாடக்கூடிய அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படிங்கிற மாதிரியும், கலைகள் வழியாக கலைஞர்கள் காலம் கடந்தும் நம்மோடு வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரியும், கண்டிப்பாக ஓவியர் இளையராஜாவும் வாழ்வார் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட ஃபோட்டோ ஒன்றை ஷேர் பண்ணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, பழம்பெரும் இந்தி நடிகர் இருக்கக்கூடிய திலீப்குமார் அப்படிங்கிறவர் வயது முதிர்வு காரணமாக அடிக்கடி உடனுக்குறவால் பாதிக்கப்பட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில் திலீப்குமாருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா அவர் மும்பையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு வந்திருக்காரு. அவருக்கு தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்குது. மும்பை புறநகர பகுதியில் அவர் மனைவி கூட வச்சு வந்திருக்காரு. இந்த நிலையில் அவருக்கு திடீர்னு மூச்சுத்திணல் ஏற்பட்டிருக்கிறதால அவரை ஹாஸ்பிட்டல் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட மனைவியாக இருக்கக்கூடிய சாய்ரா பானு அப்படிங்கிறவங்க இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.